கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடம் சனிக்கிழமை காலை சரியாக 5:14 குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம்பெயர் உள்ளார். இந்த மேச ராசியில் பொறுத்தவரை அவர் நிச்சயமாக வந்து ஒரு வருடங்கள் வந்து அங்கே பயணம் செய்யக்கூடிய காலளவு இருப்பதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மேச ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கீர்த்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதங்கள் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதில் அவர் வந்து சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்களை அடையப் போகிறார் என்பதையும், என்ன மாதிரி பலன்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையும், அதே போல் அவர் மேஷத்தில் இருந்து பார்க்கும்போது அவருடைய 5ஆம் பார்வை என்பது சிம்மராசியின் மீதும், 7ஆம் பார்வை என்பது துலாம் ராசியின் மீதும், 9ஆம் பார்வை அவருடைய சொந்த வீடான தனுசு ராசியின் மீதும் விழுகிறது. அப்போ அந்த ராசிகள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்களை வந்து தரப்போகின்றன, அது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தப் போகின்றன என நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட போகிறது என நாம் உறுதியாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ராகு பகவான் கோச்சாரத்தில் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது குரு பகவான் மேச ராசிக்கு வரும்போது ராகு பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருப்பார். இந்த இடத்துல குருவும் ராகுவும் இணைகிறார்கள். இந்த இரண்டு கிரக சேர்க்கையினுடைய இணைவு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் இயல்பாக ஒருவருடைய தனம் சார்ந்த யோகங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அவர்கள் பெறக்கூடிய மதிப்பு மரியாதைகள், மரியாதை இழப்புகளையும், குழந்தைகளால் பெறப்படக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ அல்லது பல சோதனைகளையோ தரக்கூடிய ஒரு கிரகம். இவர் ராகுவுடன் இணையும் போது, ராகு வந்து கவனிக்கும் போது நிழல் கிரகம் சொல்லலாம், அதேபோல் சாயா கிரகங்களாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவருடன் இணையும் போது இந்த நற்பலன்களில் ஒன்று அதிகளவு நற்பலன்களை வந்து கொடுத்துருவாங்க, அல்லது அதிகப்படியான கெடுபலன்கள் என்பது இந்த இடத்தில் வந்து ஏற்பட உள்ளது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? 12 ராசிகளுக்குமே இப்போ வந்து மேஷத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபத்துக்கு வந்து சிறப்பாக இல்லை, மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இல்லை, அப்படி நம்ம வந்து பலன்களை வந்து சொல்ல போகிறது கிடையாது. தோராயமான பலனாக பார்க்க போகிறதும் இல்லை. நம்ம துல்லியமான பலனை வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும், இப்போ மேச ராசித்திலே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும், குறிப்பிட்ட அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்த ஜனன திதி, நித்திய ராமயோகம், கரணம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாம் வந்து இணைத்து பார்க்கும்போது, இதனால இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை தருதா இல்லையா, தந்தால் என்ன மாதிரி யோகங்களையெல்லாம் வெளிப்படுத்தும், இப்போ பாதிப்பு என்றால் என்ன மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும், அப்போ அந்த பாதிப்பை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபாடுகளை பரிகாரங்களை நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பரிகாரங்கள் வழிபாடுகள்ங்கும் போது நம்ம வந்து வீடுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு ட்ராவல் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்சளவு, அதாவது என்னடா ஒரு 5000-10000 செலவு பண்ணி பரிகாரங்கள் வந்து செய்வதை விட, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து எளிமையான முறையில் வந்து இதற்கு வந்து தோச நிவர்த்திகள் செய்து கொள்வதற்கு உண்டான சூட்சமங்கள்லாம் என்ன. கோவிலுக்கு போகிறது நல்லது தான், ஏன்னா பொருளாதார சூழல்கள் என்பது எல்லாருக்கும் சிறப்பாக அமையாது,
இருக்கப்பட்டவர்கள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சப்போஸ் முடியாதவர்கள் இருக்கிற இடத்துலே என்ன பண்ணால் அந்த பாதிப்புகள் என்பது சரியாகும் என்பதை பற்றியும் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகள் வாரியாக விரிவாக தெளிவாக நாம் வந்து பார்த்து தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன, இதை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பக்க ஜாதகமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்கும். அல்லது ஆண்ட்ராய்டு மொபைலில் கேலண்டர் ஆப்பு, ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் தெளிவாக நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணமெல்லாம் தெரியும். அதை நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பலன்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி பலனுக்காக எந்த ஜோசியர்ட்டையும் போய் நீங்கள் வந்து பலனை வந்து கேட்க தேவையில்லை. நீங்களே இந்த காணொலியில் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்ன கெடுதல் வந்து ஏற்பட போதும், அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நீங்களே தெளிவாக வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த நம்ம பலன்களில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். வாருங்கள், வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு உண்டான 2023 வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 2 மற்றும் 5 அதிபதி, ஒரு 6 மேச ராசியில் ஒரு வருடங்கள் வந்து பயணம் செய்ய இருக்கிறார். அந்த மேச ராசியை பொறுத்தவரை அவர் அங்கே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்றும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 பாதங்கள்லேயும், அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதத்திலையும் பயணங்கள் செய்யும்போது பலவித மாற்றங்களை வந்து அடைவார். அதேபோல் பலவிதமான பலன்களையும் நிச்சயமாக கொடுப்பார்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் இப்போ மேஷ ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மராசியை வந்து தனது 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அதேபோல் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியை வந்து பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனது சொந்த வீடான தனுசு வீட்டை, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு வீட்டை அவர் வந்து பார்க்குறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கு ஏற்கனவே ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு பயணம் செஞ்சுட்டு ஏற்கனவே இருக்கார். இந்த இடத்துல இந்த 2 கிரகங்களுடைய இணைவு என்பது ஏற்படுகிறது. இந்த இணைவு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெரிய அளவில் யோக பலனை கொடுக்கும், அல்லது பெரிய அளவில் இழப்பீடுகளை வந்து வழங்கிவிடும். பொதுவாக இந்த மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியில் பிறந்த அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த சில அன்பர்களுக்கு நல்ல பலனையும் சில அன்பர்களுக்கு கெடுபலனையும் தரப்போகிறது என நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அது நீங்கள் பிறந்த திதி, யோகம், கரணம், அதுதான் அந்த பலன்களை வந்து முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மன் நாமயோகம், துருவம் நாமயோகம், சித்தன் நாமயோகம், இந்த மாதிரி நாமயோகங்களில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிகப்படியான யோக பலன்கள் நடந்தே தீரும். சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் யோக பலன்கள் என்பது உண்டு. அடுத்தபடியாக சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் நற்பலன்கள் என்பது கிடைக்கும். மேலும் சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முதல் 7 மாதங்கள்
சிறப்பாக இல்லை, கடைசி மூணு மாதங்கள் வந்து நல்லாயிருக்கும். சூலம் வரியான் வைதிரிதி நாமயங்களில் பிறந்தவர்களுக்கு முதல்ல 7 மாதங்கள் நல்லாயிருக்கும், கடைசி 3 மாதங்கள் வந்து சிறப்பாக அமையாது. இதுதான் நித்திய நாமயோகத்தினுடைய விஷயங்கள். அடுத்தபடியே கரணம் அப்படின்னு வரும்போது, நீங்கள் பிறந்தது பத்தரை கரணம், அதேபோல் தைத்துளை கரணம், வனிஷை கரணம், பவக்கரணம், இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு வருட கால குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் அதிகப்படியான நற்பலன்கள் நடந்தே தீரும், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சரி, என்ன மாதிரி நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இட 5ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் வந்து பயணம் பண்ணார். 6ஆம் இடம் என்பது பல வெற்றிகளையும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கடனில் இருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், நோய் நொடிகளிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அந்த இடம் வந்து உறுதியாக வழங்குவாங்க. இந்த இடத்தை பொறுத்தவரை அது வந்து மேஷம் என்பது செவ்வாயினுடைய வீடாக அமைவதால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் ஓடிடும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது இப்போ நம்ம பார்த்த நித்திய நாம யோகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறந்த யோகமாக இருக்குது. அப்போ நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும், வழக்குகள் இருந்தால் வெற்றி கிடைக்கும், கடன்கள் இருந்தால் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அடுத்தபடியாக உங்களை யாராவது வந்து ஏதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து ஏதாவது வேறு விஷயங்கள் ஏதாவது மிரட்டல்கள் இருக்குது அப்படின்னாலும் அவர்கள் இனி உங்களிடம் பயன்படக்கூடிய ஒரு சூழல் என்பது மாறிவிடும். அதேபோல் இந்த இடத்தை பொறுத்தவரை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணம் பண்ணும்போது, இப்போ இவ்வளோ பலன்கள் பார்த்தோம், அது வந்து செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணும்போது ஆன்மீக ஈடுபாடுகள் வந்து அதிகமாகும், நல்ல நுட்பமான அறிவுகள் என்பது சிறக்கும். டெக்னிக்கலாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்ற கோணத்தில் வந்து செய்து அதில் பல வெற்றிகளையும் வந்து அடைவீர்கள்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணம் பண்ணும்போது திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள், ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா துணையுடன் நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு சுகபோகங்கள், அவர்கள் வழி யோகங்கள் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். பார்ட்னர், தொழில் சார்ந்த வகைகளில் நல்ல ஒரு பார்ட்னர் என்பவர் வந்து அமைவார். அடுத்தபடியே கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணம் பண்ணும்போது 10ஆம் இடம் அதிபதி நட்சத்திரம் நிச்சயமாக தொழிலில் ஒரு ஏற்றங்களை வந்து கொடுத்துருவார். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, ஏற்கனவே வேலை இருக்கா ஒரு ப்ரொமோஷன். ஸோ அதை விட்டு நாங்கள் ஏன் அடுத்தவங்க கை கட்டி நிற்கணும், நாங்கள் சொந்தமாக பண்ணலான்னு இருக்கிறோம், கண்டிப்பாக அந்த உண்ட வாய்ப்பையும் வந்து வழங்குவோம். இப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் போகும்போது இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடமான சிம்ம வீட்டை வந்து பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். சிம்ம லக்னம் அதாவது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அரசு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடங்கள் மிக சிறந்த காலகட்டங்கள், கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புகள் என்பது உண்டு, தொழிலில் முன்ன பார்த்த மாதிரி மேன்மைகள் எல்லாம் உண்டு. அது கடைசியில் நம்ம பார்த்தோம் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது கிடைக்கும்னு. இது அதாவது இந்த சிம்ம வீட்டையே வந்து பார்க்குறதுனால ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கிடைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியை வந்து பார்க்குறாரு. நல்ல அயன சயன போக சுகங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சுப விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள் என்பது ஏற்படாது. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு வீட்டை குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை 9ஆவது பார்வையால் வந்து பார்க்குறாரு.
இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடம் வந்து பலம் பெறும்போது படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார்கள். அனைத்து கல்விகளுமே இரண்டாம் பாவமே, இந்த அடிப்படை கல்வி இரண்டாம் பாவம், அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுநிலை கல்வியை வந்து நாலாம் பாவம், உயர்கல்வியை வந்து பதினொன்றாம் பாவம், அப்படிலாம் வந்து பிரிக்க தேவையில்லை. எந்த கல்வியாக இருந்தாலும் எந்த வயதில் நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னாலும் அது ரெண்டாம் பாவத்தை வந்து சார்ந்து நிற்கும். அப்போ கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உருவாகும். நல்ல மதிப்பெண்களை வந்து எடுப்பாங்க, நல்ல குருமார்கள் வந்து அமைவாங்க, கட்டணங்கள் வந்து குறைவாக வந்து கட்டக்கூடிய ஒரு மார்க் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வந்தாவே கட்டணம் வந்து குறைந்துவிடும். ஸோ அந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்து ஒரு வகுப்பு மாறும்போது அல்லது பள்ளி மாறும்போதோ அல்லது வந்து பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு செல்லும்போது இந்த மாதிரி ஒரு நற்பலன்களை எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கலாம். வாக்கு பலம் வந்து கூடும் சொல்லலாம். இரண்டாம் இடம் என்பது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய வார்த்தைக்கு பெறக்கூடிய மதிப்பு மரியாதைகள். நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அது சொன்ன மாதிரியே நடக்கும், சொன்ன காலத்திலேயே அந்த நிகழ்வு நடக்கும், சொன்ன காலத்திலேயே நம்மளும் அந்த நிகழ்வை வந்து நடத்தி காட்டுவோம். ஒரு மூணு நாள் கழித்து இந்த தொகையை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், கொடுக்க முடியும். இன்றைக்கி காலையில் அதாவது இன்றைக்கி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு இதை வந்து கொடுத்துறேன், கண்டிப்பாக கொடுக்க முடியும். வாக்கு பலம் கூடும்போது அந்த வாக்குக்கு உண்டான விஷயங்கள் இயல்பாகவே வந்து கூடி வரும்னு சொல்லலாம். ஐந்தாம் இடாதிபதி ஆறில் குழந்தைகள் வழி யோகம், பூர்வீக சொத்து வழி யோகம், குலதெய்வ அனுகிரகத்தால் கடனில் இருந்து மீள்வது, வழக்குகள் வந்து தீர்வது, இப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். நம்ம இதுக்காக நீங்கள் வந்து எந்த வழிபாடும் பண்ண தேவையில்லை, இயல்பாகவே தானாகவே எல்லாமே நடக்கும். ஆனால் வழிபாடுகள் செய்யும்போது இந்த நன்மைகள் வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு உயரும். பல மடங்கு உயருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் வந்து சரியாக தான் பயன்படுத்திக்க வேண்டும். அப்போ என்ன பயன்படுத்தலாம், என்ன மாதிரி விஷயங்களை நுட்பங்களை இந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை வந்து அஸ்வினி சகோதரர்கள், இவர்களுக்கு உண்டான ஆலயமாக கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் ஆலயம் வந்து கருதப்படுகிறது. அப்போ அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான தலை விருட்சம் வந்து எட்டி மரம். இப்போ நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா அந்த மரத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம், எட்டி மரத்தை வந்து பார்க்கலாம். மறக்காமல் அந்த மரத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படியே வெளியில் கடைகள் நிறையா இருக்கும், அங்கே வந்து எட்டி மரத்தினுடைய பட்டை வேறு அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணாலும் அங்கே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறைகளில் வைத்து கொள்வது, மணி பர்ஸில் வந்து வைப்பது, தாயத்தில் அடைவு பண்ணி நீங்கள் இடுப்புலையோ கையிலையோ வந்து அணிந்து கொள்வது, அதன் மூலமாகவும் அந்த யோகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இது முதல்ல அஸ்வினியில் குரு பகவான் செல்லக்கூடிய கால நேரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி போவோம். அடுத்து பரணிகளில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கையினுடைய வழிபாட்டை அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். அப்போ பட்டீஸ்வரத்தில் துர்க்கை இருக்காங்க, சக்தி வாய்ந்த துர்க்கை. அது இல்லாமல் சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அவர்களுடைய வழிபாட்டையும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். துர்க்கையுடைய வழிபாட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் வந்து பண்ணுவது மிக சிறந்த ஒரு அமைப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருஷம் வந்து நெல்லி மரம். இப்போ நெல்லி மரம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீர் ஊற்றி அதை வந்து பராமரிங்க. அதனுடைய இலை பட்டை வேறு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுடைய மணிப்பெரசில் வைங்க, பூஜை அறையில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெல்லிக்காயை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க, நெல்லிச்சாரை வந்து அடிக்கடி பருகுங்க. ஏன் ஊறுகாய் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படிலாம் அந்த உணவை வந்து பயன்படுத்தும் போது இயல்பாக உங்களுடைய வருவாய் என்பது அதிகரிக்கும். அடுத்தபடியாக அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து நவகிரகங்களில் ராகு பகவான்.
ஸோ அவருடைய வழிபாட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். டைரெக்டாக புற்று வழிபாடு, ராகு பகவானுக்கு இருக்கிறதுலே சிறந்த வழிபாடு புற்று வழிபாடு. எந்த கோவிலில் புற்று இருந்தாலும் சரி, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ராகுனுடைய யோகம் வந்து இயல்பாகவே உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைத்துவிடும். ராகுனுடைய யோகம் வந்து கிடைத்தது அப்படின்னா அந்த காரகம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விரிவடையும், நல்லாயிருக்கும் லைஃப். இப்போ அடுத்தபடியாக இதே விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி அன்பர்களில் இந்த குரு பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக அமைய போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கடுமையான பாதிப்புகள் என்பது இருக்குது. அடுத்தபடியாக திருதி வேதி பாதம் மகேந்திரன் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் என்பது இருக்குது. மேலும் சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா முதல் 7 மாதங்கள் பாதிப்பும், கடைசியில் ஒரு 3 மாதங்கள் வந்து யோக பலங்கள் உங்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. இப்போ திதியில் பார்க்கும்போது சஷ்டி திதி, நவமி, தசமி, பௌர்ணமி, துதியை ஏகாதசி, பிரதமை, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, சதுர்த்தி, இந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் என்பது இருக்கக்கூடும். என்ன மாதிரி பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் போகும்போது கடன் வந்து அதிகமாகும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகும், துணைவழி பிரச்சனைகள் வந்து அதிகமாகும், உங்களுக்கும் பார்ட்னருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானையும் சிவனையும் தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் எளிதில் மீண்டு வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம வீடு பாதிக்கப்படுவதால் தொழிலில் பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ அதை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை சென்று அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாதிப்பை வந்து குறைத்து கொள்ள முடியும். ஏன் முற்றிலுமே வந்து சரி பண்ணிக்கலாம். தேவையில்லாத விரை செலவுகள் வர்றது, அயனசயன போகங்கள்லாம் பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் உள்ள கழுகு மலை நாதரை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். வாக்கு பலம் இல்லை, கல்வியில் வந்து பாதிப்பு, இப்படி பாதிப்பு இருப்பவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதியை சென்று வழிபாடு செய்யும்போது அற்புதமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ரோட்டு புத்தகம்லாம் வாங்கி தாயாரிடம் கொடுத்து ஒரு உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக வந்து விலகிவிடும். இது பொதுவான பலன்கள் கிடையாது, குரு பெயர்ச்சியினுடைய மிக துல்லியமான பலன். இதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுருக்கணும், நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணம் அதை தெரிந்திருந்தால் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு ஜாதகம் என்பது குரு பகவானை மட்டுமே வைத்து பலன் எடுப்பது கிடையாது. 9 கிரகங்கள் இருக்காங்க, லக்னம் இருக்குது, மொத்தம் 10 பேர் சேர்ந்தது தான் ஒரு ஜாதகம். தசாபுதிகள் இருக்குது, கோச்சார கிரகங்கள் இருக்குது, இப்போ சனி பயிற்சியும் நடந்திருக்கு. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு விருப்பப்பட்ட அன்பர்கள் குறைந்த கட்டணத்தில் குறைந்த பரிகார செலவுகளுடன் என்னிடம் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான பலன்களையும் பரிகாரங்களையும் எதிர்பார்க்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் எனது எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம பேசின நிறைய தகவல்களை நீங்கள் நான் மட்டும் பயன்படுத்தினா போதாது, எல்லோரும் வந்து பயன்படுத்தணும். அதற்காக நட்புகள், உற்றார் உறவுகள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்களை வந்து பகிருங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன அன்புடன் கேட்டுக்கொண்டு நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.